புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலரை குக்கர் மூடியால் அடித்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தலைமை காவலர் வசந்த் என்பவர் சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றார். அப்போது வீட்டிலிருந்த மூன்று இளைஞர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அவர்களை பிடிக்க முயன்ற காவலரை மூவரும் சேர்ந்து குக்கர் மேல் மூடியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் முகம் சிதைந்த நிலையில் காவலர் அங்கேயே மயங்கி விழுந்தார். மேலும் சாக்குப்பையால் அவரின் முகத்தை மூடி கொலை முயற்சி செய்த நிலையில் வில்லியனூர் போலீசார் அங்கு வந்ததை கண்டதும் இருவரும் தப்பி ஓடினர். தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த வில்லியனூர் போலீசார் தப்பி ஓடிய சிறுவன் உள்பட மூன்று பேரை கைது செய்தனா்.